வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அரசியல், மதம், சாதி ரீதியிலான பாடல்களை ஒளிபரப்ப தடை. விநாயக சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார்பட்டியில் சிறப்பு தீர்த்தவாரி. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 75 கிலோ கொழுக்கட்டை படையல். கொரோனா அச்சம் விலகியதால் வடமாநிலங்களில் பன்றி பண்ணைய வைக்கிறது மிக லாபகரமானது. இவரை பாருங்க, 1000 பன்றிகளை வளர்த்து வருஷத்துக்கு கோடி ரூபாய் லாபம் பாக்குறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மேலும் களை கட்டிய விநாயக சதுர்த்தி விழா. மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள். அதிமுக அலுவலக கலவர வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி வெங்கடேசன் நியமனம். சிபிசிஐடி நடவடிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,65,000 கனஅடி உபரிநீர் திறப்பு. காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொள்ளிடமாற்றில் வெள்ளப்பெருக்கால் 1000 வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். உடைமைகளோடு வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள். கொடைக்கானலில் 48 மணி நேரம் நீடித்த கனமழையால் மலைச்சாலையில் நிலச்சரிவு. பழனி செல்லும் மக்கள் ஆபத்தான முறையில் பயணம். கனியாமூர் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 5 பேர் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுவிப்பு. 2 ஆசிரியைகள் சேலத்தில் தங்கியிருக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மதுரை மேலூர் அருகே காரில் கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சி. சகோதரர்கள் இருவர் கைது.